ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமா பார்க்க வந்திருக்கோம். என்னங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ஆமாங்க, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க இடத்துல இன்னும் இவ்வளோ ஒல்லியாக இருக்க, கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கலாமே, இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் நீ குண்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா நீங்கள் சாரீ கட்டிட்டு வந்துட்டு நல்லா இருக்கு, நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஸோ நம்ம யாருக்காக இருந்தாலுமே நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். இருந்தாலும் ஆப்போனட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறது தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் நினைக்கிறது, எல்லோரும் நினைக்கிறது தான். ஸோ அதுதான் நம்மளும் நினைப்போம். ஸோ நானும் நினச்சது அதாங்க. நான் போவேன், சாரீ கட்டிட்டு போனால் ஏதாவது சொல்லுவாங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நீ கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் முயற்சி பண்ணி எப்படியாவது குண்டாகலாம் நினைச்சு இப்போ நான் அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, அந்தெல்லாம் முயற்சி பண்ணி ஒரு 3 மாசத்துல எப்படி குண்டாகுது அப்படின்னு சொல்றதா நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி 3 மாசத்துல குண்டாகிறது, என்ன இந்த பொண்ணு சொல்ல, நானாக எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் குண்டாகவே இல்லை, அந்த சேனலில் அப்படி சொன்னாங்க குண்டாகவே இல்லை. ஸோ இதெல்லாம் நடக்காது, நம்மளாம் குண்டாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. நானும் அதாங்க நினச்சிருக்கேன். நிறையா யூடியூப் சேனலில் உள்ளே போய் பார்த்துருக்கேன், நிறையா பேர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லாத்துலேயும் கேட்டிருக்கேன். என்னாலும் எனக்கு குண்டாகிற மாதிரியே எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் சொன்னாங்க, ஸோ இதெல்லாம் நீ ட்ரை பண்ணு, அது தொடர்ந்து கரெக்டாக 3 மந்த் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக நீ வெயிட் ஆ முயற்சி பண்ணி எப்படியாவது நம்ம குண்டாயிடலாம் அப்படின்னு நினச்சிதாங்க நானும் அதை ட்ரை பண்ணி இப்போ குண்டாகி வந்து நிற்கிறேன். ஸோ நான் குண்டாகல, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி போகிறேன். எல்லோரும் வந்துட்டு நல்ல ஜப்பி ஆகிட்டே, நல்ல குண்டாயிட்டி, நல்ல ஆள் க்யூட்டாக இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி கேட்கணும், உங்களுக்கு எப்படிதான் குண்டாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். சரி ஓகே, அந்த என்னடா 3 விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்துட்டு ஒர்க்குக்கு போனாலோ இல்லை ஸ்கூலுக்கு போனாலோ இல்லை நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலோ இருக்கும் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்பவுமே ரொம்ப சீப்பான கடையில் கிடைக்கிறதா நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் இருக்குல்ல அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மக்ரூம்னு சொல்லிட்டு நம்மளோட பேக்கரியில் எல்லா இடத்துலையும் விற்பாங்க, பேக்கரியில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை பற்றி யாருக்குமே தெரியாது நான் சொல்கிறேங்க. அந்த மக்ரூமில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கு, ஒயிட் எக்கு ப்ளஸ் முந்திரியில் கலந்த அந்த மக்ரூம் தான். ஸோ அது வந்து கோபுரம் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், அதோட விலை வந்துட்டு ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கும். அது வந்து ஒரு பேக்கெட் நிறையாவே இருக்குங்க. ஸோ அதை எடுத்துக்கோங்க. இது 3ல வந்து எப்பவுமே தொடர்ந்து டெய்லி டெய்லியும் இதை வந்துட்டு காலையில் மதியானம் சாயங்காலம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்நாக்ஸ் டைம் சாப்பிட்ற நேரம் எல்லா நேரத்துலையுமே இதை நீங்கள் சாப்பிடுங்க. தென் அதுக்கப்புறம் நம்மளோட உடம்பை எப்பயுமே ஹீட்டாக இல்லாமல் கூலிங்காக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை தாங்க கடைப்பிடிக்கணும். நம்மளோட உடம்பு எப்பயுமே ஹீட்டாக இருக்கவே கூடாது. நம்மளோட உடம்பை நம்ம நல்லா கூலிங்காக வச்சுக்கோன்னா கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். நீங்கள் எப்போ நீங்கள் டிவி பார்த்துட்ருப்பீங்க, மொபைல் பார்த்துட்ருப்பீங்க, இல்லை புக்ஸ் படிச்சுட்ருப்பீங்க, ஏதோ படம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் எப்பவுமே தண்ணி வச்சுக்கோங்க, தண்ணியை குடிச்சிட்டே இருங்க. தண்ணி எவ்வளோக்கெவ்வளோ நம்ம குடிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளோட உடம்பு ஹெல்த் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்குமோ பக்கத்தில் தண்ணியை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு இங்கே வெளியில் போகும்போது வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துருப்போங்க, எப்பயுமே தண்ணி குடிச்சிட்டே இருங்க, அதுதாங்க பெட்டர். ஸோ இது செகண்ட். தேர்ட் என்னென்னா, நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக பனானா வச்சுக்கோங்க, செவ்வாழை பழம். இந்த பனானாவில் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது இருக்குங்க. ஸோ அதனால் ஒன்று இல்லைனா 2 சாப்பிட்டதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பனானாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ நீங்கள் தூங்குறீங்களோ, ஒரு 10:30 தூங்குறீங்களா, தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பனானாவை சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் 3 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குண்டாகலாம். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுவீங்க நான் நம்புகிறேன். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வெயிட் ஆவீங்க. அப்புறம் நான் சொன்னது தான், ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், உங்களுக்கு தேவையான கடலை மிட்டாய், அந்த மக்ரூம், அதுக்கப்புறம் நிலக்கடை பருப்பு. தென் செகண்ட் வந்து வாட்டர் நிறையா குடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்றாப்பில் நம்ம வந்துட்டு உடம்பை வந்து கூலிங்காக வச்சுக்கணும் சரிங்களா. தேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா வாழைப்பழம். இந்த 3 வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் க்ரோத் ஆகுங்க, கண்டிப்பாக ஆகும். ஓகே, தேங்க்யூ. என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ